உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஆதார் கார்டை ப்ரூஃபாக யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கடந்த 1 வருஷமாக பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை பற்றி தவறான எண்ணங்கள் வந்து மக்களிடம் வந்து பரவிட்டு வருது. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் ஆதார் கார்டு கேட்டாங்க, அப்புறம் சிம் கார்டு வாங்கும்போதும் ஆதார் கார்டு கேட்டாங்க. இப்படி பல இடத்துல ஆதார் கார்டு கேட்டதுனால தனியார் நிறுவனங்களும் தங்களிடம் வந்து பணிபுரியணும் அப்படின்னா ஆதார் கார்டு கேட்க ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட ஆரம்பிச்சிது. இதை வந்து மத்திய அரசு கண்டுகொள்ளாதனால மக்கள் வந்து ஆங்காங்கே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்தியன் டெலிகிராஃப் சட்டத்தின்படியும் பிஎம்எல்ஏ விதிப்படி அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த என்ன அப்படின்னா, நிதி நலத்திட்டத்திற்கு மட்டும் உபயோகப்படுத்தலாம், அது தவிர்த்து அரசு ஊழியர்களோ அல்லது தனியார் நிறுவனங்களோ வந்து உங்ககிட்ட ஆதார் கார்டை ப்ரூஃபாக கேட்டாங்கன்னா அப்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. அது மீறி தனியார் நிறுவனங்கள் வந்து உங்ககிட்ட ஆதார் கார்டை ப்ரூஃபாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு வந்து 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நபர் யார் உங்ககிட்ட ஆதார் கார்டு கேட்டாங்களோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 முதல் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டை அத்துமீறியோ அல்லது தவறாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் தவிர்த்து மற்ற யாருன்னா ஆதார் கார்டை வந்து தவறாக சேமித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து 10,000 ரூபாய் அபராதமும் 3 வருடம் சிறை தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மக்களுக்கான ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் கேஒய்சிக்கு நீங்கள் ஆதார் கார்டை தர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக வந்து நீங்கள் வேறு எந்த ப்ரூஃபும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சட்டம் போட்டாலும் அதை நம்ம தான் முறையாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இனிமேலாவது ஃபாலோ பண்ணுங்கள். பற்றிய கருத்துக்கள் எதனா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. நன்றி.